Hi friends, welcome to Kausi Recipes. இன்றைக்கி நாம் வந்து கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தோட்டத்துக்கீரை, தெலுங்கில் வந்து தோட்டத்துக்கீரம்பாங்க, முளைக்கீரம்பாங்க. இது வந்து தண்டுக்கீரை. இந்த கீரையை வந்து நம்ம எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம், சிறுகீரை கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த முளைக்கீரை வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். நான் இவ்வளவும் போட போகிறதில்ல, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி போட்டு நாம் இன்றைக்கி வடை செய்யலாம். அதுக்கு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கணும். இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு 2 or 3 times கழுவிட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பும் வரமிளகாய் போட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 வரமிளகாய் போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி இருக்குல்ல, அதை வந்து பொடியாக கட் பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் அரைப்படுறதுக்கு நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற கடலப்பருப்பையும் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி அரைச்சிக்கோங்க. இதுலேயே நாம் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம மீதமுள்ள கடலப்பருப்பையும் இதில் போட்டு குறவரப்பாக அரைச்சிக்கணும். இப்போது கடலைப்பருப்பு அரைச்சாச்சு. இதில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் நம்ம போட வேணாம், கீரை வடைங்கிறதுனால நான் போட மாட்டேன் எப்போதுமே. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். எப்போதுமே நான் கீரை வடைக்கெல்லாம் வந்து கருவேப்பிலை, கீரை குழம்பு வச்சாலும் சரி சாம்பார் வச்சாலும் இல்லை கூட்டு பண்ணாலும் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்க மாட்டேன். இப்போது இந்த கீரை இருக்குல்ல, இதையும் போட்டு நாம் கலந்துக்கலாம். இப்போது இதில் நான் வந்து ஒரு 2 spoon பச்சரிசி மாவு கலந்துக்கிறேன். அப்போ தான் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். கலந்துட்டு நாம் வடை சுட்டுடலாம். இப்போது ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் வடை சுட்டுறதுக்கு. இப்போ பாருங்கள், இது உருண்டை ஒட்டி வச்சுருக்கேன். இப்போது நாம் நைஸாக தட்டி வடை சுட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் வடை தட்டி போட்டிருக்கேன். இப்போது இதை அப்படியே திருப்பி விடலாம், நல்லா வேகட்டும். இப்போது வடை வெந்துருச்சு பாருங்கள். பொன்னிறமாக வந்துருச்சு, நாம் எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், கரகரன்னு நல்லாயிருக்கும். இது சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை வடை. அதாவது குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டாங்கல்ல, நீங்கள் வந்து இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. அதாவது நம்ம எப்போதுமே கீரை வாங்குறப்ப ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா கொஞ்சமாக தான் நான் கடலப்பருப்பு போட்டேன். ஒரு 50 gram கூட நான் போடலை. ஆனால் வந்து எவ்வளோ வடை வந்திருக்கு பாருங்கள், ஒரு 10 வடை வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. நீங்கள் வந்து சத்தான கீரை வடை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.